பேர் வந்துட்டு ட்ரானேட். ஸோ இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய மெசேஜஸ்லாம் நமக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு இப்போ இங்கிலீஷில் தான் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை தெரியாதுன்ற பட்சத்தில் நமக்கு தமிழுக்கு வேணும்னா தமிழை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் இருக்கிறத வந்துட்டு தமிழை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுன்றதை உங்களோட விஷ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பெங்காலி டு தமிழ் வேணால் பெங்காலி டு தமிழ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆகிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது காட்டுறேன். இந்த ஐக் ஜூம் பட்டன் இருக்குது, இதை போய் வச்சாவே போதும். ஒரு செகண்டில் இத்தனை செகண்டில் வந்துட்டு அது ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடுது. ஸோ எல்லாமே ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு, அதுலேருந்து மெசேஜ் எல்லாமே. இந்த ஆப்போட யூசேஜ் வித்தின் செகண்ட்ஸ் ரீச் ஆகுது. அண்ட் முக்கியமானது, மேக் ஷூர் தட் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ஆண்ட். இது ரொம்ப முக்கியம், இன்டர்நெட் கனெக்ஷன் இது தேவைப்படுது. அவ்வளோதாங்க இந்த ஆப்பை, இந்த ஆப்போட ஃபீச்சர். அடுத்து ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற ஆப் வந்துட்டு ஆடியோ மேனேஜர் லைட்டு. இது வந்துட்டு நார்மல் ஆடியோ மேனேஜர் மாதிரி தான், பட் இதில் வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னென்னா, நம்ம ஒரு ரெகுலர் டைமிங் செட் பண்ணிக்கலாம். அந்த டைமிங்க்கு வந்துட்டு ஃபோனை வந்துட்டு நம்ம சைலண்ட் மோடுக்கு போட்டுக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். காலேஜில் இப்போ இருக்கிறோம், காலேஜ் போனால் நம்ம ஃபோன் சைலண்டில் தான் போட்டிருக்கணும். சைலண்டாக சைலண்டில் இல்லைன்னா எப்போயாவது கால் வந்து மாட்டி விட்டுறோம்ல. ஸோ என் ஃப்ரெண்டு கூட இப்படி தான் மாட்டிக்கினேன், கால் வந்து ஃபோனை கிளாஸ் ரூமில் வச்சுருந்து. ஸோ அந்த டைத்தில் வந்து சைலண்டில் போகிறதுக்கு வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டைம் பீரியட் இருக்கோம்ல, காலேஜ்னால் இவ்வளோ டைம் பீரியட் இருக்கிறோம் நம்ம, அந்த டைம் பீரியட்குள்ளே ஃபோனை ரெகுலராக நம்ம மறந்துடுவோம் சில நேரம் சைலண்டில் போகிறதுக்கு. இதுவே அது அந்த டைம் பீரியடில் ரெகுலராக இதை வந்துட்டு சைலண்ட் மோடில் போட்டுறோம். ஸோ அதுதான் இது, இது அதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்துட்டு இது ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது, அதில் வந்துட்டு இதோட ஒரு ப்ளஸ் ஃபீச்சர் என்னென்னா, ஒரு லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டோன்னா அதுவே தானாக வந்துட்டு சைன் மோடில் போய்க்கும். இப்போ காலேஜ்னு ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோனு தானாகவே சைலண்ட் மோடுக்கு போயிடும். இந்த மாதிரி இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர் இருக்கிறதுனால இது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு ஆப்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படி பண்ணலான்னா, ரொட்டீன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதில் கெட் ஸ்டார்டர் கொடுத்தா அந்த டைமிங் ஸ்கெடியூல் நம்ம என்னென்ன வேணுமோ அதை ஃபீச்சரிங் பண்ணிட்டு வைப்ரேட்டில் போடணுமா, சவுண்டில் போடணுமா, அதான் வால்யூம் ப்ரெஸ் செட்டுன்னு கேட்கும். அது கொடுத்துட்டோம்னா நமக்கு ரொட்டீன் ஒர்க்காக அது நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்துட்டு இது இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரியில் நம்ம தேட பார்க்க போகிற ஆப் வந்துட்டு WMS ஸ்டேட்டஸ். இது வந்துட்டு நார்மல் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு இது வந்துட்டு நம்மளோட சாட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சில பேர் டெலிஃபரன் கொடுத்து டெலீட் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் ரீட் பண்ணுறது தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என் ஃபோன் நம்பருக்கு நான் இதில் இந்த வாட்ஸ்அப்லேருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அவன் போயிடுச்சு, அவங்க ப்ளூ டிக் கார்டில். அதுக்கு மேலே நான் டெய் ஃபாரி அவன் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டாக அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், டெய் ஜஸ்ட் மெசேஜ் வாஸ் டீட்டெயில்னு காட்டுது. ஸோ இது எப்படி பார்க்கலான்னா, நம்ம ஆப் உள்ளே போய் உள்ளே போனால் அங்கே வந்துருக்கு பாருங்க, என்ன மெசேஜ் ரீட் பண்ணுறாங்களோ அது வந்துட்டு ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அவங்க மெசேஜஸை. ஸோ நெக்ஸ்ட்டாக இதில் இன்னொரு ஃபோட்டோஸ் வீடியோஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஈட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஆடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செகண்டாக பார்க்க போகிற ஆப் வந்துட்டு டூப்ளிகேட். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்துட்டு டூப்ளிகேட் தான் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய சிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதில் வந்துட்டு நிறையோட ஃபேஸஸ் இருக்கும். அதுக்கு இப்போ அந்த ஃபேஸஸ் பதிலாக உங்கள் ஃபேஸை போட்டு ஒரு ஜிப் ஃபைல் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், எவ்வளோ ஏஸ் அதை நம்ம இப்போ அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருவோங்க. ஸோ வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான ஜிப் ஃபைல்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைடர்மேன் ஜிப் ஃபைல் யூஸ் பண்ணுறேன், இதுக்கு வந்துட்டு என் ஃபேஸ் நம்ம போட போகிறேன்.
ஜிபிஎஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ என் ஃபேஸ் அதில் ரெக்கக்னைஸ் ஆகி அது ஸ்பைடர்மேன் இதில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்கள் ஃபேஸ் போட்ட ஒரு ஜிஃபைல் ரெடி பண்ணி அனுப்பி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் பேர் வந்துட்டு சோக்ராட்டிக். இது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லலாம், நம்ம எஜுகேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்புக்கு ரொம்ப ரொம்ப உள்ள யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இது யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் எங்கேயாவது நமக்கு தெரில ஸ்டக் ஆகிட்டோன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ எடுத்து அதுக்கான ஃபுல் சொல்யூஷன் டீட்டெயில் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இது நார்மலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மட்டும் நார்மலாக இல்லாமல் ஒரு டாபிக் நம்ம இதிலேருந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸுங்க. கூகுளில் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு டாபிக் தர்றோன்னா அதோட கண்டென்ட்டாக இருக்கும், இதில் ஆன்சர்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் வந்துட்டு டீட்டெயில்டிங்காக இருக்குது. கூகுளோட இதில் வந்துட்டு டீட்டெயிலிங்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதை பற்றின ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கிது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம எஜுகேஷனுக்கு நல்ல ஒரு தரமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இது. வேணுன்றவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.